இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில நாம எந்த ஸ்டோரியை பார்க்க போறோம்னா, நரியின் தந்திரம் செல்லுபடி ஆகாமல் போனது ராஜாவின் ராஜதந்திரத்தால். இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, கெடுவான் கேடு நினைப்பான், யாரையும் கண்மூடித்தனமா நம்பவே கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த குட்டி ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் எல்லோரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு காடுனாவே ஒரு ராஜா இருப்பாரு, அந்த ராஜா யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரிதான் இந்த காட்டுக்கும் ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம். இந்த காட்டுல ஒரு இணைப்பிரியாத நண்பர்களா இருந்து வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நரியும் ஒரு கழுதியும் ரொம்பவே ஒற்றுமையா வளம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ, தன் இரையை தேடி போகாம அந்த காட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு விலங்கை பார்த்து, இந்த விலங்கு தான் எனக்கு இன்னைக்கு உணவாக வரணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா விலங்குகளும் சேர்ந்து அந்த விலங்கை காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு பரிசளிச்சாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் தான் இந்த ராஜாவான சிங்கத்துக்கு பசி எடுத்துருச்சு. அப்போ தான் இந்த நரியை பார்த்து, எனக்கு இன்னைக்கு உணவாக நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நரிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. தன் தந்திர புத்தியால இந்த நரி ஒரு திட்டம் போட்டுச்சு. தன் ராஜா கிட்ட, எனக்கு பதிலா உங்களுக்கு நான் இன்னொரு உணவை பரிசளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தந்திர புத்தியால அது ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் அது நண்பனான கழுதையை பார்த்துச்சு. அந்த கழுதையை பார்த்த உடனே, வா அப்படியே ஒரு ஜாலியா வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. கழுதைக்கு தான் புத்தி கிடையாது, நரி மேல உள்ள நம்பிக்கையால அதுவும் சேர்ந்து வாக்கிங் போச்சு. அப்படி போயிட்டு இருந்த ஒரு நேரத்தில் தான் திடீர்னு ஒரு பள்ளத்தில் கழுதை வந்து விழுந்துடுச்சு. இதை பார்த்த நரி ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லிச்சு, உங்களுக்கான உணவு நான் உங்களுக்கு பரிசளிக்கிறேன்னு சொன்னது அந்த குழிக்குள்ளே விழுந்திருக்கு. அதை எட்டி பார்த்த ராஜாவான சிங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. திடீர்னு என்ன பண்ணுச்சு, அது வந்து நரியை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை எதிர்பார்க்காத நரி, என்ன ராஜா என்ன அடிக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கான உணவை வந்து குழிக்குள்ளே கழுதையை மாட்டி வச்சிருக்கேனே, என்னையே அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போதான் அந்த ராஜா சிங்கம் சொல்லிச்சான், இந்த குழிக்குள்ளே இருக்கிற கழுதையை நான் எப்பனாலும் உணவாக எடுத்துக்கலாம், ஆனால் உன்னை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா நீ இதே மாதிரி ஏதாவது தந்திரம் பண்ணிட்டே என்னை ஏமாத்திட்டே இருப்ப, அதனால நான் முதல்ல உன்னை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியை ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுருச்சு. இது எதுவுமே தெரியாத கழுதை இந்த காட்சியை மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குழிக்குள்ளேருந்து எப்படி மேலே வரணும்னு அதோடைய மூதாதையர் அதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அது எப்படி மேலே வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் இது பண்ணிங்கன்னா குழிக்குள்ளேருந்து கழுதை எப்படி மேலே வரணும்னு அந்த ஸ்டோரியை சொல்லும். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, இந்த கழுதை கண்மூடித்தனமா நரி மேல நம்பிக்கை வச்சதுனால கடைசியில அதோட நிலைமை குழிக்குள்ள விழ வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் யார் மேலையும் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காதீங்க. அது துரோகியோ விரோதியோ சொந்தமோ பந்தமோ காதலியோ நட்போ, யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க மூலயமா எந்த செயலையும் நடத்தாதீங்க. முழுசா உங்களை நம்பி மட்டும் எந்த செயலையும் ஈடுபடுங்க. அவங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க எந்த செயலில் ஈடுபட்டாலும் கடைசியில் குழிக்குள்ள உழ வேண்டிய ஆள் நாம தான் இருப்போம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெடுவான் கேடு நினைப்பான். அதன் பொருள் படி தான் இந்த நரி தந்திர புத்தியால ஒரு கெடுதலை நினைச்சிச்சு. ஆனால் கடைசியில் அதுவே அதுக்கு வினையா முடிஞ்சு போச்சு. அதனால யாரும் கெடுதல் நினைச்சாலும் கடைசியில் அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். அதனால நாம எல்லாருமே எப்பவுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். So that's the end of the Kutty story. Signing off from NVJTAMIL. Bye bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனும் தட்டிடுங்க. இது NVJTAMIL, தமிழா தமிழா.